ராஜா அவர்களுடைய புதிய ஸ்டுடியோ முதல் பாடல் பதிவாக உங்களுடைய படத்தினுடைய பாடல் பதிவாக முதல்ல வந்து இப்போ எங்கள் ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து ராஜா சார் மியூசிக் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஃபஸ்ட்டு மியூசிக்னால சினிமா இசை தான், சினிமா இசைனாலும் எங்களுக்கு வந்து இளையராஜா மியூசிக் தான். ஸோ அதிலே தான் வளர்ந்துருக்கோம். அண்டு ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் சாங்னால் வந்து ஒரு சாங் சிச்சுவேஷன்னாலே வந்து அவருடைய சாங் சிச்சுவேஷன்ஸு அந்த இந்த மூடுக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் ராஜேஷோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒர்க் பண்ணுறது. அண்ட் அதில் ஒரு இன்னொரு இது என்னென்னா, ஒரு புதுசாக ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறாரு, அதில் எங்கள் படத்துக்கான சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறாருன்றது சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு நல்ல துவக்கமாக தோணுது. ரொம்ப ஒரு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ எங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து ராஜா சாரோட மியூசிக் கேட்டு தான் வளர்ந்துருக்கோம். இப்போ இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவருடைய மைண்டு மியூசிக் எப்படி அப்ரோச் பண்ணுது, அந்த மியூசிக்கல் மைண்டை பார்க்கறது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக. இந்த படத்தோட பணிகள் எவ்வளோ முடிஞ்சிருக்கு, என்ன மாதிரியான படம்? இது ஒரு ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்கோம். இந்த படத்தோட கதை நாயகன் சூரி, இந்த படத்தில் கதாநாயகன் வந்து விஜய் சேதுபதி. அதாவது என்னென்னா, ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் சூரி. அவர் 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 மேலே தான், அவர் மூலமாக தான் கதை நடக்குது. இந்த கதையில் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து விஜய் சேதுபதி பண்ணுறாரு. மியூசிக் பேர் அப்படிங்கிறது ஜிவி பண்ணியிருக்காரு. ஒரு படம் சந்தோஷ் நாராயணன். முதல் முறையாக இளையராஜா சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதன் அடிப்படையில் முடிவெடுத்தீங்க? அதுக்கான பின்னணி என்ன? இல்லை, இதுக்கு ஒரு எந்த பின்னணியுமே கிடையாது. அது வந்து ஒரு ஒரு எல்லா எல்லா படங்களோட தொடக்கத்துலேயும் அப்படி ஒன்று ஒன்று நடக்கும். இந்த தடவை அது அமைஞ்சிருச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.